அடுத்தபடியாக திரைப்பட பாடலாசிரியர் பேராசிரியர் திரு சொர்க்கோ ரா கருணாநிதி அவர்களை பேசழைக்கிறேன். நாட்டரசர் அரியணையில் நலம் வாய்க்க பூத்திருந்து, ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து, பாட்டரசர் கவிதைகளில் பரிமளித்து, எங்கள் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன். வணக்கம். முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுரார் இருப்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லடியை வணங்குகிறேன். வணக்கம் என்று தொடங்குகிறேன். பாருங்கள், இந்த பிரமாக்களுடைய அவையை ராஜாக்கள் கூட்டம், விக்ரம ராஜா, பேரரசர், பேரரசு, ஒரு புலவன் இங்கே நிற்கின்றேன். அரசர்கள் கூட்டத்திலே ஒரு புலவன் நான் நிற்கின்றேன். கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இங்குமீட்டர், தெர்மாமீட்டர், லாக்டோமீட்டர் என்று மீட்டர் கணக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிற அறிவியல் யுகத்திலே ததுப்பி நிற்கிறது, நிரம்பி நிற்கிறது கூட்டம். அங்கும் அங்கும் வெளியே இடம் கிடைக்காமல் நிற்கிற கூட்டம், இதற்கு யார் காரணம்? சீரரசன், சிறப்பரசன், செம்மொழி அரசன், எங்கள் கவி பேரரசன் தான் காரணம். தமிழ்நாட்டிலே 33 முறை ஸ்டேட் ஃபர்ஸ்ட், முதல் பதிப்பு, முதல் பரிசு பெற்ற ஒரு கவிஞர். 2023 முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் என்ற விருதை தமிழக அரசில் பெற்ற ஒரு கவிஞர். உலக மாநாடுகளிலே 3 மாநாடுகளே முழங்கிய ஒரு கவிஞர். இசை உலகின் மேதை இசைஞானி அவர்களும், எழுத்தாளர் சுஜாதா அவர்களும் நடத்திய திரைப்பட பாடலாசிரியர் போட்டியிலே 25,000 பேருக்கு மேலே கலந்து கொண்ட போட்டியிலே முதல் பரிசு தங்கப்பேனா பெற்ற ஒரு கவிஞர். ஆட்டோ ஓட்டுகிறவனுக்கு இந்தியாவிலே முதலிலே டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரு கவிஞர் அவன் நான் தான். நான் சொல்கிறேன், இந்தியாவிலே சிறந்த கவிஞர்கள் 5 பேரை சொல் என்றால் எங்களுடைய மன்னன், எங்களுடைய அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞர், இந்திய மொழிகள் தோன்றியதிலே சிறந்த கவிஞர் ஒரு 3 பேரை சொல் என்றார் எங்கள் அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞர் ஒருவரை சொல் என்றால் அவர் எங்கள் அண்ணன் கவி பேரரசு என்று நான் எல்லா மேடைகளிலும் சொல்வேன். என்ன கவிங்க? சுரராவை நான் காதலித்திருக்கிறேன், காமராசரை நான் கைகூப்பி வழங்கினேன். காமராசரை முகமெனும் அதற்கு ஒரு தலைநகரோ, கைகள் மூடிய கோட்டை கதவுகளோ. ஆனால் அம்மா சொன்னதை போல 7 முறை குடியரசு விருதை பெற்ற கவிஞன் இங்கே வந்திருப்பதே நமக்கு பெரிய பெருமை. உன்னை பற்றி, அண்ணனை பற்றி ஒரு ரெண்டே வரியை சொல்லலாம். உன் சட்டையை பிழிந்தால் சமுத்திரம் கிடைக்கும், நீ எட்டி நடந்ததும் இமயத்தை ஜெயிக்கும். நீ உன்னுடைய எழுத்துகள் ஒவ்வொன்றுக்கும் தங்க பதக்கம். நான் ஒரு படத்திலே பாட்டு எழுதினேன். ஓடி உழைப்பவர் வாடி கிடக்கையில் தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்திமிர் பாடி கணக்குது. அந்த லால் போன்ற இசையமைப்பாளர் சொன்னார், இதுல இசை இல்லை என்றார். நல்லா படிங்கனே, மறுபடியும் படிங்கனே. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில் கோடி கணக்கிலே மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்துமுர் பாடி கணக்குது. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில் கோடி கணக்கில மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்துமுர் பாடி கணக்குது. இல்லையா இசை என்றேன். தமிழில் தான் இசை இருக்கிறது, தமிழை விட உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, கஞ்சி அழுகையில் நெஞ்சை பிழியுது, பஞ்சம் பசித்துய நஞ்சாய் பரவுது, மஞ்ச கையவரில் மஞ்சம் பெருகுது. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, கஞ்சி அழுகையில் நெஞ்ச பிழிக்குது, மஞ்ச பசுது நஞ்சாய் பரவுது, மஞ்ச கையவை மஞ்ச பெருகுது. தமிழின் அழகு எல்லாமே உண்டு. அன்பு இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, ஈரம் இருக்கிறது, விருது இருக்கிறது. தமிழில் அனைத்தும் இருக்கிறது, அது இசையும் இருக்கிறது. தமிழை விட உயர்ந்தது எது உண்டா? ஓப்பாண்டவர் சொல்கிறார். என் கூற்றல்
என் சமாதியிலே தேவ தூதன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவனுக்கு உறங்குகிறான் என்று சொல்லவில்லை. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்றது. கடலீரை குடிநீரை மாற்றும் காலம் கருவறை இன்றைய பிள்ளை பெற்ற காலம் உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புதுக்காலம் இந்த காலம். படை நில வானத்திலே குடியிருக்க பனிப்பொட்டிய மணிக்கணக்கிலே படித்திருக்க வடக்கடைய சூரியனை பிடித்து பார்க்க விஞ்ஞான யுகத்திலே சொல்லிட்டு போயிட்டான். அவன் பெரியவனா, இவன் பெரியவனா, அது பெரிதா இது பெரிதா என்று என்பவனுக்கு தீர்ப்பு சொல். ஆண்டவரே அறியாது செய்கிறார்கள் மன்னியும். யார் கர்த்தர் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. இந்த கூட்டத்தில் நாளைக்கு ஒரு மந்திரி இருக்கலாம். ஆகவே தமிழை படியுங்கள். தெய்வத்தை விட உயர்ந்த தமிழ்தான், தெய்வத்தை விட உயர்ந்தது. விடை வருகிறேன், போய் வருகிறேன்.